ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. நான் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டுக்கால் கிரேவி. நிறைய பேர் வந்து ஆட்டுக்காலில் பாயா செய்வீங்க, அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க. இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு. இந்த ஆட்டுக்காலில் வந்து நம்ம சூப் எடுத்து ஹெல்த்தியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நெய்ச்சோறும் ஆட்டுக்கால் கிரேவியும் செய்யலாம். வாங்க, நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட ஃபுல் கால், அதாவது நாலு காலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் கடையில் வந்து கட் பண்ணும் போதே சொல்லிடுங்க, ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நெய்ச்சோறு செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸை நல்லா அழம்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு. நிறைய பேர் வந்து முந்திரி இதெல்லாம் வந்து போடுவீங்க, ஸ்பைசஸ் அதே போல் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்வீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெய்ச்சோறுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆட்டுக்கால் கிரேவி வந்து நம்ம ஸ்பைசஸ் போட்டு தான் செய்ய போகிறோம், அதனால் இதை கொஞ்சம் நம்ம எம்டியாக செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த அரிசியை வந்து வெறுமனை ஹீட் ஆக விடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு அரிசியுமே வந்து நல்லா ஹீட் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம நிறைய நெய் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னால் நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கரில் நம்ம விட போகிறோம் இல்லையா விசிலு, அதனால கரெக்டாக வெந்துடும். அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா கிரேவியில் உப்பு போடணும். அதனால சாதத்துலேயும் உப்பு கிரேவிலேயும் உப்புன்றப்ப நல்லா இருக்காது. அதனால உப்பு ரொம்பவே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கலன்னா கூட பெஸ்ட்டு தான். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். கரெக்டாக வெந்திருக்கும் சாதம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டுக்காலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கடையில் சுட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுட்டு தான் தருவாங்க. இருந்தாலும் நம்ம அதில் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கும். இந்த ஆட்டுக்காலை வந்து லைட்டாக ஒரு நைஃப் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ லைட்டாக சுரண்டி விடுங்க. அந்த மேலே இருக்கிற அழுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய முடியெல்லாம் இருக்கும், அதில் அங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து அது நல்லா மிதக்கிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதனால நல்லா வந்து கொஞ்சம் சுரண்டி விட்டுட்டு செஞ்சோன்னா அதோடைய ஃபுல் ஹெல்த்தினஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு ஆட்டுக்காலையும் வந்து நல்லா வந்து சுரண்டி விட்டுருங்க. சுரண்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஆட்டுக்கால் வந்து வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஃப்ரெஷ்ஷான கால் தானான்னு பார்த்து வாங்குங்க. ஆட்டுக்கால்லாம் வாங்குறதா இருந்தால் நம்மளுடைய மட்டன் கடைக்கு வந்து சீக்கிரமாக போயிடணும், அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷான காலாக தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம திருப்திக்காக கழுவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுத்தமாக செய்யும் போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதில் வந்து 1 கைப்பிடி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரொம்ப பொடியாக நறுக்கின தக்காளி. இதெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டோம்னா சூப் சாப்பிடும் போது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து குக்கர்லேயே வந்து லைட்டாக வதங்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா இதோடு சேர்த்து பரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நான் வந்து குட்டி ஸ்பூன் சேர்த்ததுனால நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. தட்டி போட்டு சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம். நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லா அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சூப்பை வந்து அவங்க அப்படியே குடிச்சிருவாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள். நம்ம தூளாக செய்யும் போது அந்த சூப் அப்படியே குடிக்கலாம், இல்லை குண்டு குண்டாக போட்டோம் அப்படின்னா இருத்துட்டு தான் நம்ம குடிக்க முடியும்.
இந்த மாதிரி ஒரு 5 minutes அதை வந்து நல்லா ஹீட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு வேக வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் அந்த உள்ளெல்லாம் போய் வாசனை பிடிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி ஒரு 10-12 whistles நல்லா வந்து இது வேகணும். இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால 10-12 whistles விட்டுருங்க. சைட் பை சைட் நம்மளுடைய நெய்ச்சோறும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா வந்து ஒரு 12 whistles வந்துருச்சு. திறந்து பாத்திரலாம் வெந்துருச்சான்ட்டு நல்லாவே வந்து சூப்பராக வெந்துருந்துச்சு. நம்ம ஊற்றின ஆயில் கொஞ்சம்னா அந்த ஆட்டுக்காலிலேருந்து கொஞ்சம் விட்ட எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலாப்பில் மிதந்துச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆட்டுக்கால் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டோன்னா மிச்சம் இருக்கிற தண்ணி தான் வந்து நம்மளுக்கு சூப்பு. அதில் உள்ள ஃபுல் சத்து ஃபுல்லாகவே வந்து நல்லா இறங்கியிருக்கும். சூப்பை வந்து இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது நம்ம உப்பு போடலை. இதை வந்து நல்லா கலந்து விட்டு சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக எனர்ஜியாக ஒரு ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வரும் நம்ம சமையல். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இடுப்பு வலி, கை கால் வலி, எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த சூப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டுக்கால் கிரேவி வந்து செஞ்சிடலாம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு 2 spoons மட்டும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துற வேண்டியதான். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து வாசனைக்காக சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செய்கிறப்ப அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கீறி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க. இது இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் வாசனைக்காக தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்கின தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். அந்த எண்ணெய் பசை இருக்கும் போதே நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஈஸியாக பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு காலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதே இது சூப்போடு சேர்த்தும் ஆட்டுக்கால் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து என் பசங்களுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இந்த மாதிரி மெத்தடே வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆட்டுக்கால் அந்த சூப்பில் தொட்டு தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னா அந்த ஃப்ளஷ்ஷை ஃபுல்லாக அப்படியே வச்சுருவாங்க. லைட்டாக போனை சாப்புவோமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க. வாய் ஃபுல்லாக வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். நம்ம இந்த மாதிரி தனியாக சூப் குடிச்சிட்டு இந்த மாதிரி செய்யும் போது அது வாயில் ஒட்டாது, சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் கிரேவிக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி போன் எல்லாமே வந்து வெந்துருச்சு. இது வந்து லைட்டாக அந்த மசாலா வந்து நல்லா அந்த போனோட பிடிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்மளுடைய நெய்ச்சோறும் நல்லா வெந்து கேஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. நம்ம கொஞ்சமாக தான் நெய் விட்டோம், இருந்தாலும் பயங்கரமாக அடிச்சிச்சு நெய் வாசனை. அவ்வளோதான், சூப்பரான நெய்ச்சோறும் ரெடி ஆகிட்டு நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு.
நம்ம நார்மலாக வந்து ஆட்டுக்கால் சாப்பிடும் போது கூட கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திரும்ப வந்து குக் பண்ணி ஒரு கிரேவியாக சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டு இறக்கிற வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஆட்டுக்கால் கிரேவியும் நெய்ச்சோறும் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்ச ரெண்டு ரெசிபியுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.